வணக்கம். வாழைப்பழம் சாப்பிட சிறந்த நேரம் எது தெரியுமா? வாழைக்காய் பச்சையாக இருக்கும், அதை பஜ்ஜி போட தான் பயன்படுத்துவோம். அதுவே மஞ்சளாக மாறினால் வாழைப்பழம், அதை அன்றாடம் உண்பதற்கு பயன்படுத்துவோம். அதுவே மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வாழைப்பழத்தில் கருப்பு புள்ளிகள் விழுந்து விட்டால் அது மிகவும் பழுத்து விட்டது அல்லது அழுகிவிட்டது என எண்ணி அருவருப்பான பாவனை செய்து கொண்டு வீசிவிடுவோம். இதைத்தான் நம்மில் பெரும்பாலான நபர்கள் செய்து வருகிறோம். ஆனால் வாழைப்பழம் எந்த நிலையில் இருக்கும்போது உட்கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? வாழைப்பழம் மஞ்சளாக இருக்கும்போது உண்பதால் என்ன நன்மைகள், கருப்பு புள்ளிகள் உளுந்தவுடன் உண்பதால் என்ன நன்மைகள் என பார்ப்போம். புற்றுநோய், நிறைய கரும்புள்ளிகள் அதாவது வாழைப்பழத்தில் கருப்பு புள்ளிகள் கொண்டுள்ள வாழைப்பழம் புற்றுநோயை எதிர்த்து போராடும் மற்றும் புற்றுநோய் கட்டிகள் உண்டாகாமல் இருக்க உதவுகிறது. விட்டமின் சத்துக்கள், கருப்பு புள்ளிகள் கொண்டுள்ள வாழைப்பழத்தில்தான் விட்டமின் பி, சி, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கின்றன. செரிமானம், கருப்பு புள்ளிகள் கொண்டுள்ள வாழைப்பழம்தான் எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய திறன் கொண்டுள்ளது. சர்க்கரை அளவு, கருப்பு புள்ளிகள் இருக்கும் வாழைப்பழங்களை விட கருப்பு புள்ளிகள் இல்லாத வாழைப்பழத்தில் சர்க்கரை அளவு குறைவாக இருக்கும். மாவுச்சத்து, கருப்பு புள்ளி இல்லாத வாழைப்பழத்தில் மாவுச்சத்து அதிகம், இதனால் வயிறு சீக்கிரம் நிரம்பியது போன்ற உணர்வளிக்கும். கருப்பு புள்ளி உள்ள வாழைப்பழம், வாழைப்பழம் கருப்பு புள்ளிகள் விழுந்தவுடன் உண்பதுதான் நல்லது. ஆனால் இன்று பெரும்பாலும் மரபணு அதாவது மரபணு மாற்றப்பட்ட கருப்பு புள்ளிகள் விழாமலும் அதிக நாள் பழுக்காமலும் இருக்கும் பழங்கள் தான் விளைவிக்கப்படுகின்றன. மேலும் தகவலறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.